வணக்கம். வேர்ல்டென்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை மீறிய வடகொரியாவின் சட்டவிரோத செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு எதிர் நடவடிக்கையாக இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லைகளுக்கு அருகே உளவு பார்த்தல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. இதன் மூலம் வடகொரியாவுடனான ஒரு முக்கிய இராணுவ ஒப்பந்தத்தை தென்கொரியா நிறுத்தி வைத்துள்ளது. தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் யோல் தனது அமைச்சரவையின் இடைநிறுத்த பிரேரணைக்கு ஒப்புதல் அளித்ததாக ஜனாதிபதி அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் சர்வதேச எச்சரிக்கைகளை மீறி வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன் உளவு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிறைநிறுத்தியதாக வடக்கின் அரசு நடத்தும் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் பின்னர் தெரிவித்தது. வடகொரியாவின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கை கொரிய தீபகற்பத்தில் நிலைத்தன்மையை அச்சுறுதலுக்கு உட்படுத்தியதாக தென்கொரியாவின் நட்பு நாடான அமெரிக்காவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பும் ராக்கெட் தொழில்நுட்பம் ஏவுகணைகளை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படலாம். அதன் காரணமாகவே வடகொரியா செயற்கைக்கோள் ஏவுவதாக இருந்தால் கூட பாலிஸ்டிக் ராக்கெட்டை ஏவுவதற்கு ஐநா தடை விதித்துள்ளது. தென்கொரியாவின் பிரதமர் ஹான் டக் சூ அவசர அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வடகொரியா புறக்கணித்தது, அதனால் இந்த நடவடிக்கையை நாம் எடுக்கிறோம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இது பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடகொரியாவின் எந்த ஒரு ஏவுதலையும் தடை செய்யும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களின் கடுமையான மீறல், அத்துடன் நமது தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும் நேரடி ஆத்திரமூட்டல் நடவடிக்கை என்றார். கொரிய தீபகற்பத்தின் மீதான பகைமையை குறிப்பதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் செப்டம்பர் 19, 2018 அன்று கையெழுத்திடப்பட்ட இராணுவ ஒப்பந்தத்தை வடக்கின் தெளிவான மீறல்களையும் இந்த ஏவுதல் காட்டுகிறது என்று பிரதமர் கூறினார். செப்டம்பர் 19 இராணுவ ஒப்பந்தத்தின்படி எல்லை பகுதியில் நமது இராணுவத்தின் உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதற்கு நாம் சம்மதித்தோம். இப்போது வடகொரியா இராணுவ உளவு சேட்டலைட் எமது எல்லையை கண்காணிப்பதால் எங்களின் தயார் நிலையை கணிசமாக குறைத்து உயிர்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பு எமது முன்னுரிமை என்று ஹான் கூறினார். இரு கொரியாக்களுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வரை தென்கொரியா ஒப்பந்தத்தின் சில பகுதிகளின் செயல்திறனை இடைநிறுத்துகிறது. தென்கொரியா இடைநிறுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பகுதியில் எவை என்று பிரதமர் விரிவாக கூறவில்லை. இருந்த போதிலும் எல்லை பகுதியில் வடகொரியாவிற்கு எதிரான தென்கொரிய உளவு நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் என்று அவரது கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இரு கொரியாக்களும் எல்லைக்கு அருகில் ஒருவருக்கொருவர் விரோதமான செயல்கள் என வரையறுக்கப்பட்டதை நிறுத்த ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஆனால் வடகொரியா ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீற பல ஆத்திரமூட்டல்களை நடத்தியது. தென்கொரியாவில் உள்ள விமர்சகர்கள் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே பயனற்றதாகிவிட்டது, இந்த ஒப்பந்தம் தென்கொரியாவின் இராணுவ செயல்பாட்டு மற்றும் கண்காணிப்பு திறன்களை கட்டுப்படுத்த மட்டுமே உதவுகிறது என்று நீண்ட காலமாக வாதிட்டனர். வடகொரியா ரஷ்யாவுடனான தனது உறவை உறுதிப்படுத்தி வருகிறது. தென்கொரியாவின் தேசிய உளவுத்துறை இந்த மாத தொடக்கத்தில் மாஸ்கோவிலிருந்து செயற்கைக்கோள் ஏவுதல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான உதவியை பெற்றிருக்கலாம் என்று கூறியது. தென்கொரிய ஜனாதிபதி அரசு பயணத்திற்காக லண்டனில் இருக்கும் வேளையில் வடகொரியா சேட்டலைட்டை விண்வெளிக்கு அனுப்பியது. தென்கொரிய ஜனாதிபதிகள் வெளிநாட்டில் இருக்கும் போது வடகொரியா ஆத்திரமூட்டல்களின் வரலாற்றை கொண்டுள்ளது தோன்றுகிறது.